வீடியோ பார்க்கலாத்துக்கும் பெரிய ஹை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் அப்டேட் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ஒரு சேனல் அப்டேட் கொடுத்துருந்தோம் புது செக்மெண்ட்டை பற்றி. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது செக்மெண்ட்டோட தான் வந்திருக்கேன். செக்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி சிட்டி ரோபோ. இந்த சிட்டி சிட்டி ரோபோவில் எதை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி ரிலேட்டட் டு ரொபாட்டிக்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை பற்றி தான் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இந்தளவுக்கு இன்ட்ரோ போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஃபஸ்ட்டு எபிசோடில் இருக்கும். இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸோட மூக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, ரெண்டு யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் விஜே, இந்த செக்மெண்ட் சிட்டி சிட்டி ரோபோ. ஸ்வீடன்ஸ் லண்டன் யூனிவர்சிட்டி அண்டு ஹங்கேரிஸ் இஓடிவிஓஎஸ் யூனிவர்சிட்டி இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாகோட நோஸ் டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்கணும். இந்த இன்ஃப்ராரெட் சென்சார் வந்து டாக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் மைனோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு என்விரான்மெண்ட்டில் தனியாக ஒரு நாய் மட்டும் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து சப்போஸ் ஒரு அனிமல் என்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைனோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து டாக்ஸால் சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு மேலும் ரிசர்ச்சர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரிடேட்டர் எடுத்துக்கும், அதாவது வேட்டையாடி சாப்பிடும் மிருகம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரிடேட்டர் வந்து வேட்டையாடணும்னு நினச்சாங்கன்னா கண்கள் காதுகள் மூக்கு இது மூணுமே தேவைப்படும். சப்போஸ் இந்த மூணுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாத நிலமையில் இருக்கும்போது இந்த இன்ஃப்ராரெட் சென்சார் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சுருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ரிசர்ச் தான் சொல்லணும், ஏன்னா வந்து இவங்க அந்தளவுக்கு அந்த ப்ரிடேட்டரில் காட்டல. பட் இது வந்து எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் திங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாகோட நோஸ் டிப் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த எக்ஸாமின் பண்ணி பார்த்ததில் வந்து அந்த வெட் ஸ்கின் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் சென்சாராக ஒர்க் ஆகியிருக்கு. அண்டு இது பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃபுல் ஆஃப் நர்வ் எண்டிங்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸால் பார்த்தீங்கன்னா வந்து வீக் தெர்மல் ரேடியேஷன்ஸையும் கண்டுபிடிக்க முடியும், அண்டு தேர்மல் ரேடியேஷன்ஸ் தேர்மல் பாடிஸ்லேருந்து வர ரேடியேஷன்ஸையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபைனலாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிசர்ச் எடுத்துக்கோங்களேன், அனிமல்ஸ் மேலேயோ ஹியூமன்ஸ் மேலேயோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு கத்திகிட்டு கிடந்திருப்பேன். ஸோ இந்த பிரெயின் ஆக்டிவிட்டியை செக் பண்ணி பார்த்துருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து தேர்மல் ரேடியேஷன்ஸ் தேர்மல் ப்ராடக்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துருந்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து வச்சுட்டு வெறுமனே அந்த டாகம் மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட்செல்ஃப். பட் நான் ஒன்று சொல்கிறேன், டாக்ஸ் கிட்ட வந்து அந்த ஸ்மெல் அந்த நோஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாவே இல்லைன்னா இந்த அளவுக்கு பிரில்லியண்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த எபிசோடை வந்து நம்ம என் பண்ணுற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் வேறு என்ன சொல்ல, மேலே எழுதியாச்சு கீழே எழுதியாச்சு, மறக்காமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு சிட்டி சிட்டி ரோபோ எபிசோடையும் சந்திக்கும் வரை பாய், டாட்டா, ஆல் தி பெஸ்ட், விஜே.